யோனோ எஸ்பிஐ ஆப்ல எப்படி வந்து யூபிஐ ஐடி வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா அந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. சோ இந்த மாதிரி நம்ம வந்து யோனோ எஸ்பிஐ ஆப்ல யூபிஐ ஐடி கிரியேட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இன்னொருத்தவங்களோட யூபிஐ ஐடிக்கு நம்ம டைரக்டா பாத்தீங்கன்னா வந்து யோனோ எஸ்பிஐ ஆப்ல இருந்தே வந்து மணி வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட யூபிஐ ஐடி இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா, சோ அந்த யூபிஐ ஐடியில அவங்களும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மணி வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். சோ இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து யூபிஐ ஐடின்றது வந்து இருக்கும். சோ அந்த யூபிஐ ஐடி போட்டு நம்ம வந்து மணி எல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவோம்ல. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து யோனோ எஸ்பிஐலும் யூபிஐ ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, மணி ரிசீவ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே நம்ம அதுல வந்து பண்ணிக்க முடியும். சோ இப்போ அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு டீடைலா நம்ம வந்து பார்க்கலாம். யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணதுமே அங்க வந்து யோனோ பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா யூபிஐ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து பெருசா இருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கிரியேட்டை நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களோட போன்ல நீங்க ரெண்டு சிம் வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு சிம் வந்து ஷோ ஆகும். ஒரு சிம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு சிம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதுல எந்த நம்பரோட உங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் இருக்குதோ அந்த சிம்மை நீங்க வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். என் போன்ல ஒரு சிம் இருக்கனால ஒன்று தான் வந்து ஷோ ஆகுது. அதனால நான் அதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுமே கொஞ்ச நேரம் உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகும். கம்ப்ளீட்டா வெரிஃபை ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு யூபிஐ ஐடி வந்து அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த யூபிஐ ஐடியை நீங்க வைக்கிறதா இருந்தாலுமே வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா மேலே வந்து கிரியேட் யுவர் ஐடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூபிஐ ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை கிரியேட் பண்ணிட்டு செக் அவைலபிலிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த யூபிஐ ஐடி உங்களால் வைக்க முடியுமா அப்படின்றதுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓனாக கூட கிரியேட் பண்ணிட்டு செக் அவைலபிலிட்டி கொடுத்துட்டு அது செக் பண்ணிட்டு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது எப்படியோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் சீக்ரெட் கொஸ்டின் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே ஒரு சில கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ணி அதற்கான ஆன்சரை வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து செலக்ட் பிரைமரி அக்கௌண்ட் ஃபார் யூபிஐடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே நெக்ஸ்ட்டை கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கிரியேட் ஆனதுமே கீழே ஓகே கொடுத்துருங்க. திருப்பி உங்களோட யோனோ எஸ்பிஐ ஆப் ஓப்பன் பண்ணிட்டு யோனோ பேக்குள்ளே நீங்கள் போயிட்டு அந்த யூபிஐ அப்படின்றத கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி, பேங்க் அக்கௌண்ட்டு, கியூஆர் கோட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இனிமேட்டு நீங்கள் வந்து உங்களோட யோனோ எஸ்பிஐ ஆப் மூலியமாகவே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு யூபிஐ ஐடிக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண முடியும். அவங்க வந்து பேடிஎம்ல யூபிஐ வச்சுருந்தாலும் சரி, அமேசானில் வச்சுருந்தாலுமே சரி, அவங்க எந்த யூபிஐ ஐடி வச்சுருந்தாலுமே சரி, ஜஸ்ட் நீங்கள் அவங்களோட யூபிஐ ஐடியை மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதில் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு யூபிஐ ஐடியை கிளிக் பண்ணி அவங்களோட யூபிஐ ஐடியை ஆட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடியை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வந்து கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து எந்த ஒரு யூபிஐ ஆப்ஸ் மூலியமாகவும் அந்த யூபிஐ ஐடி மூலியமாக டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க வந்து அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். இப்ப பாத்திருப்பீங்க எப்படி வந்து யோனோ எஸ்பிஐ ஆப்ல யூபிஐ ஐடி வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தியும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.